பருந்திடம் இருந்து கற்றுக்கொள்ள என்ன இருக்கிறது? பருந்து பறவைகளுக்கெல்லாம் அதிபதி போல்தான் பருந்துகள் பார்க்கப்படுகின்றன. ஆனால் அவற்றை காண்பதுதான் அரிது. அது சரி, உலகில் சாதிப்பவர்களின் எண்ணிக்கை குறைவுதானே. இந்த பருந்துகளிடம் நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது? வாங்களேன், என்ன என்று பார்ப்போம். கண்டிப்பாக உங்களிடம் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். உயரமும் தனித்துவமும். இந்த பருந்துகள் எப்போதும் உயர விரும்பிகள். பறப்பதாயிருப்பினின் கூட வசிப்பதாயினும் கூட அது உயரத்தையே தெரிவு செய்து கொள்ளும். அதுபோன்றே நமது இலக்குகளும் நடவடிக்கைகளும் எப்போதும் உயர்ச்சியாக இருக்க வேண்டும். எண்ணம், செயல், நோக்கம் எல்லாம் உயர்வானதாய் வைத்துக் கொள்ளுங்கள். பருந்துகள் எப்போதும் கூட்டத்துடன் இருப்பதில்லை, தனித்தே நிற்கும். அது வேட்டையானாலும் சரி, பயணம் ஆனாலும் சரி. தூர பார்வையும் தூர நோக்கமும் கொண்ட பருந்து. பருந்துகளின் பார்வை நம்ப முடியாததும் அசாத்தியமானதும். சுமார் 5 கிலோமீட்டர் வரைக்கும் இதன் தெளிவான பார்வை எல்லை இருக்குமாம். இதன் அவதானம் உன்னிப்பானது. அனைத்தையும் மிக அவதானமாக அவதானித்த பின்னர்தான் ஈடுபடும். இதைப்போல நாம் எப்போது தூர நோக்குடன் செயற்பட வேண்டும். அமைதியாக இருந்தாலும் கலவரமாக இருந்தாலும் எமது அவதானிப்புகள் கூர்மையாக இருக்க வேண்டும். என்ன நடக்கிறது, என்ன நடக்கும் என்ற ஊகிப்பும் அவதானமும் தேவை. எம்மிடம் அவை இல்லாவிட்டால் அவற்றை வளர்த்து கொள்ள வேண்டும். புதியவை மட்டும். பருந்துகள் தானாக இறந்த விலங்கு மாமிசத்தை உண்பதில்லை, தானே வேட்டையாடி உடனடியாக உண்ணும் பழக்கம் கொண்டது. அதுபோன்று அடுத்தவர் உருவாக்கிய பாதையில் செல்வது வழமையான நடைமுறைகள் என கட்டுப்பட்டு கிடக்காமல் புதிய வெற்றிகரமான பாதைகளில் செல்லுங்கள் என்பதே இதன் மூலம் சொல்லப்படும் பாடம். முகில்களுக்கு மேலாக பறக்கும் மற்ற பறவைகள் எல்லாம் மழைக்கு ஒதுக்கம் தேடும். ஆனால் பருந்தின் அணுகுமுறை சற்று வித்தியாசமானது. மழையை தவிர்க்க முகில்களுக்கு ஊடக பறந்து அதை கடந்த முகிலுக்கு மேல் பறக்கும். உலகத்துக்கு தான் மழை பெய்யும், அதற்கு பெய்யாது. அதைப்போல நாம் பிரச்சனைகளுக்கு ஒதுங்காமல், தடைகள் அகலட்டும் என்று காத்திருக்காமல் பிரச்சனைகள் ஊடாக பிரச்சனைகளை கடந்து அதை தாண்டி பயணிக்க வேண்டும். தடைகள் தாண்டுவதை சந்தோஷமாக அனுபவித்து தடைகளை தாண்ட முயற்சிப்பீர்களானால் தடைகள் சுமைகளாக இருக்காது. நம்ப முன் உறுதிப்படுத்திக் கொள்ளும். ஒன்று, இரையை தூக்கும் முன்னர் பல நேரம் வட்டமிட்டு தன் இரையையும் சூழலையும் உறுதி செய்த பின்னரே இரையை தூக்கும். இரண்டாவது, பெண் பருந்து ஆண் பருந்தை இச்சை கொள்ள அனுமதிக்க முன்னர் சின்ன சின்னதாய் சில சோதனைகள் செய்து போக்கு காட்டுமாம். இது விலங்கியல் ஆய்வாளர்களின் கருத்து. அவ்வாறே வாழ்க்கையில் எல்லோரையும் நம்பி விடவும் முடியாது, எல்லாவற்றையும் சந்தேகப்படவும் முடியாது. நம்பித்தான் ஆக வேண்டும். நம்பும் முன்னர் ஒன்றுக்கு பலமுறை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், நீங்கள் நம்பப்போவது நம்பகரமானது தானா என்று. பயிற்சி, பயிற்சி, பயிற்சி. தாய் பருந்து ஒரு குறித்த நாட்களின் பின்னர் தன் குஞ்சுகளை கூட்டினுள் இருக்க அனுமதிக்காது, ஒவ்வொரு குஞ்சாக பயிற்சிவிக்கும். இது சுவாரஸ்யமானது. கூட்டிலிருந்து குஞ்சை தள்ளிவிடுமாம். குஞ்சு பதறிப்போய் சிறகடித்து பறக்க முயலும். ஆனால் அதனால் முதல் தடவையே பறக்க முடியாது. அது தாய்க்கும் தெரியும். கொஞ்சம் சிறகடித்து குஞ்சு திணற தாய் திடீரென குஞ்சுக்கு கீழால் பறந்த குஞ்சை தாங்கும். இந்த ஆரம்ப கட்ட பயிற்சி நிறைவடைந்த பின்னர் தான் இருக்கு சுவாரஸ்யம். தன் சிறகில் ஏற்றிக்கொண்டு தாய் பருந்து தூர உயர பறக்குமாம். குஞ்சும் ஹாயாய் சவாரி போகின்றோம் என்று இருக்கும்போது திடீரென குஞ்சை சரித்துவிடும். சற்றும் எதிர்பாராத குஞ்சு சட்ட சட்டவென சிறகடிக்கும். சற்று தாமதித்து தாய் பறவை குஞ்சை தாங்கும். கூடு திரும்பும் போது பெரும்பாலும் குஞ்சு தானாக பறந்தே வருமாம். இங்கு நமக்கு சொல்லித்தரப்படும் பாடம் பயிற்சி. கடுமையான பயிற்சி தேவையென்பதாகும். இன்னொரு விடயம், உங்கள் பாதுகாப்பான வட்டத்தை விட்டு வெளியே வரும் வரை உகலத்தை அறிய முடியாது, சாதிக்க முடியாது என்பதே. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யவும். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்காக நமது யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.